ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா டாக்ஸ் சோ நாங்க வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அண்ட் அதோடய டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து ஹவுஸ் போட்டில் இருக்கும் போது சன்செட் பார்த்தோம் சன்ரைஸ் பார்த்தோம் அங்கேயே தூங்கினோம் அங்கேயே சாப்பிட்டோம் அண்ட் டீ குடிச்சுக்கிட்டே இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை என்ஜாய் பண்ணோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் அண்டு இது வந்து ஒரு ரெசார்ட் இந்த ரெசார்ட்டில் இருக்கிற போட் ஹவுஸை தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அண்ட் இந்த ரெசார்ட்டில் போட் ஹவுஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதில் ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பார்க்கிங் ஸோ நம்ம வந்து காரில் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம காரை வந்து சேஃபாக ஓவர் நைட் இவங்களோட இந்த பார்க்கிங்கில் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் போட் ஹவுஸில் போட் எடுக்கிறதுனால இன்னும் நிறையாவே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது போக போக அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போட் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்குள்ளே போய் அதோட டூரை பார்க்கலாம் இல்லை இல்லை இது கிடையாதுங்க இது அவங்க வந்து வெளியில் ஷோக்காக வச்சுருக்கிற ஒரு டம்மி ஹவுஸ் போட் தான் ரியல் ஹவுஸ் போட்டை போய் பார்க்கலாம் வாங்க நடந்து போய்ட்டுருக்கும் போதே நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இப்போ வந்து ஆலப்பியில் ப்ளூ ஜெல்லி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் அண்ட் ஹவுஸ் போட்டில் தான் இருக்கும் அண்ட் இவங்க கிட்ட ரெசார்ட்டும் இருக்குது ஹவுஸ் போட்டும் இருக்குது ஸோ இவங்க கிட்ட நம்ம ஹவுஸ் போட் புக் பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்க்கிங் செகண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ரெசார்ட்டோட அம்யூனிட்டிஸ் தான் ஸோ பொதுவாக நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது ஹவுஸ் போட் எடுத்தோம்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நைட் ஹால்ட்டுக்காக காமனாக எல்லா ஹவுஸ் போட்ஸுமே இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அண்ட் அங்கேருந்து நீங்கள் வந்து வெளியில் போகணுன்னா சும்மா அந்த லோக்கல் சைட் சீங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அந்த ஊரில் இருக்கிற குட்டி குட்டி ஷாப்ஸ் அங்கெல்லாம் மட்டும்தான் போக முடியும் அண்ட் வேறு எதுவுமே பெருசாக பண்ணுறதுக்கு இருக்காது பட் இவங்க கிட்டே நம்ம வந்து ஹவுஸ் போட் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இவங்க இவங்களோட பார்க்கிங் பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரெசார்ட்லேயே அண்ட் ரெசார்ட்டில் இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸும் லைக் ஸ்விம்மிங் பூல் இண்டோர் ப்ளே ஏரியா அவுட்டோர் ப்ளே ஏரியா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரெசார்ட்லேயே பார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடிஷ்னல் சேஃப்டியும் கிடைக்கும் இது தாங்க நம்மளோட லக்ஷரி ஹவுஸ் போட் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்டர் ஆன உடனே இங்கே ஒரு குட்டி ஹால் மாதிரி இருந்தது அண்ட் அங்கே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க வெல்கம் ட்ரிங்க் வந்து டெண்டர் கோகனட் இளநீர் கொடுத்தாங்க அண்ட் ரெசார்ட்டோட மேனேஜர் வந்து போட்டில் எங்கள் கூட அவங்களோட எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க அண்ட் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அது கூடவே இன்னிக்கோட பிளான் அண்ட் நாளைக்கோட பிளானை பற்றியும் வந்து கிட்டே சொன்னார் இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ராவல் எங்களோட குழந்தையோட பர்த்டேவை செலப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கே வந்து வந்தோம் ஸோ அது தெரிஞ்ச உடனே அவங்களோட ஸ்டாஃப் வந்து ரொம்ப க்யூட்டாக திடீர்னு அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு குட்டி பொம்மை கிளிப் மாதிரி இருந்தது அதை வந்து குழந்தை கிட்ட கொடுத்தாங்க ஷீ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் தான் வந்து இட் மேக்ஸ் தியர் டே அப்படியே நம்மளோட ஹவுஸ் போட் வந்து இப்போ கிளம்பிடுச்சு நம்மளோட கேப்டன் வந்து ஹவுஸ் போட்டை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம வந்து பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் வியூஸை வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஹவுஸ் போட்டை சுற்றி பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து கேப்டனோட பிளேஸ் ஸோ அங்கே தான் வந்து கேப்டன் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அண்ட் அவங்க கூடவே வந்து இன்னொருத்தரும் வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க மொத்தமாக இந்த போட்டில் நம்ம கூட சேர்ந்து அவங்க இந்த போட் ஹவுஸை சேர்ந்த ஒரு மூணு எம்ப்ளாயீஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ ஒன்று வந்து கேப்டன் கேப்டன் கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் அண்ட் மூணாவது ஆள் வந்து செஃப் தான் நம்மளுக்கு வந்து டெலிஷியஸான எல்லா ஃபுட்டையும் வந்து குக் பண்ணி கொடுக்க போகிறாரு இந்த பிளேஸும் இந்த வியூவும் செம்மையாக இருக்குல்ல நல்லா க்ரீனரிக்கு நடுவில் ஒரு வாட்டர் அண்ட் வாட்டருக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் போட் இந்த ஃபீலே வந்து செம்மையாக இருந்தது இது வந்து ஒரு லக்ஷரி ஹவுஸ் போட் ஃபுல் டைம் எல்லா இடத்துலையுமே ஏசி வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹால் பார்த்தோம் ஹாலில் டைனிங் டேபிளும் இருந்தது இது எல்லாமே வந்து லோயர் டெக் அப்பர் டெக்கை வந்து நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம் லோயர் டெக்கில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வைட் விண்டோஸ் இருந்தது எல்லா இடத்துலேருந்து வியூவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்ட் இந்த பெட்ரூம்லையுமே நான் சொன்ன மாதிரி ஏசி ஃபேன் எல்லாமே இருந்தது உடன் ஃப்ளோரிங் பெட்ரூம் ஃபுல் போட் ஹவுஸுமே இட் இஸ் மேட் ஆஃப் வுட் அண்ட் ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போட் ஹவுஸில் இருக்கிற ஒரு ரூம் மாதிரி இல்லை நம்ம ஏதோ ஒரு ஹோட்டல் ரெசார்ட் அங்கெல்லாம் போனால் ரூம்ஸ் ரொம்ப கோஸியாக இருக்கும் இல்லையா பெட்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வாஷ்ரூமுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரூமில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க சைட் டேபிள்ஸ் இருந்தது அண்ட் இந்த ஹவுஸ் போட்டில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பாத்ரூம் வந்து குட்டியாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக காம்பேக்டாக இருந்தது ரொம்ப க்ளீனாக வந்து இவங்க மெயின்டைன் இருந்தாங்க விச் மேடஸ் வெரி ஹாப்பி அண்ட் ரூமில் வந்து ஒரு மிரரும் இருந்தது ஸோ ரூமுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாஷ் பேசின் ஏரியா இருந்தது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் டிஷ்யூஸ் எல்லாம் இருந்தது டிஷ்யூஸுமே வந்து இவங்க ரூம் அப்பர் டெக் லோயர் டெக்னு எல்லா இடத்துலையுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து ரூம் டூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் ரூம் டூவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பெட் ரொம்ப காஸ்டியாக இருந்தது ரூம் ஒன்னில் இருந்த மாதிரியே ரூம் டூலேயும் வந்து வாட்ரூப் இருந்தது அண்ட் அதே மாதிரி சைட் டேபிள் வாட்டர் பாட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் எல்லாமே வந்து ரூம் டூலையும் இருந்தது ரெண்டு ரூம்லேயுமே வந்து பெரிய பெரிய விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரூமோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம் ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ரூம்லேயுமே அண்ட் இந்த ரூமோட பாத்ரூம் வந்து இப்படி தான் இருந்தது பாத்ரூம் அகேன் ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பிக் தம்ஸ் அப் ஒரு ஹவுஸ் போட்டில் ஷவர் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பர் அண்ட் அது மட்டும் இல்லை ஹாட் வாட்டர் நம்ம இவங்ககிட்ட எப்போ சொன்னாலும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் இங்கே வந்து ஹாட் வாட்டரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து இட்ஸ் டைம் டு சி த அமேசிங் வியூ ஃப்ரம் இந்த ரூம் ஸோ கர்ட்டனை ஓப்பன் பண்ணால் ரெண்டு ரூம்லேயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ தட் ரூம்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு பியூட்டிஃபுல் வியூவை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ நம்ம வந்து கிச்சன் போயிட்டுருக்கோம் அண்ட் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த போட்டோட தேர்ட் பெட்ரூம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் போட் ஒரு பெட்ரூமை லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டூ பெட்ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது தான் வந்து கிச்சன் ஸோ கிச்சனும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தான் நம்மளோட எம்மி எம்மி ஃபுட்டெல்லாம் வந்து நம்மளோட செஃப் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாரு ஃப்ரிட்ஜும் இருக்குது ஸோ நம்மளுக்கு வேணுங்கிறத இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம் குழந்தை எல்லாரு கூடயும் நல்லா மிங்கிள் ஆயிட்டா இப்ப நம்ம வந்து அப்பர் டெக்குக்கு போய் மேலே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அப்பர் டெக்கை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருந்தது நிறைய டேபிள்ஸ் இருந்தது ஸோ இங்கே நிறைய மீட்டிங்ஸ் கெட் டுகெதர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குமாமா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டேபிள் எல்லாம் வந்து லன்ச்சுக்காக செட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அங்கேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்தது ரொம்ப பெரிய சிட் அவுட் ஏரியா ஸோ இந்த போட்டில் வந்து மொத்தம் ரெண்டு சிட் அவுட் ஏரியா இருக்குது அப்பர் டெக்கில் ஸோ இந்த சைடோட சிட் அவுட் ஏரியா ஏரியாவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போட்டுக்கு நாங்கள் இன்னைக்கு வந்ததே வந்து எங்களோட குழந்தையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் பண்ணோம் ஸோ நான் வந்து அதோடய வீடியோஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸை வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அப்பர் டெக்கோட இன்னொரு சைடை போய் பார்க்கலாம் அதுவும் வந்து ஒரு ஓப்பன் ஏரியா தான் ஒரு செட் அவுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இந்த சைடில் வந்து ரெண்டு சன் பாத் எடுக்கிறதுக்கான சேர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அண்ட் நிறைய சேர்ஸ் அண்ட் டேபிள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சைட் ஆஃப் அப்பர் டெக்கில் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வியூ பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த சைட் ஆஃப் த ஓப்பன் ஏரியா அந்த சைட் ஆஃப் த அப்பர் டெக்கில் வந்து நல்ல சீனிக்காக ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் லன்ச் ரெடியாக இருந்தது டேபிளில் போய் பார்த்தா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து லன்ச்சுக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன்னா சத்யா ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன் இவங்கக்கிட்ட வெஜ் நான்வெஜ் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வெஜ் சத்யா வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஃபுட் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட் எப்படி இருக்குமோ தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன் பட் எங்கள் எல்லாருக்குமே ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அந்த ஊரில் இருக்கிற பீப்புள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எல்லாரும் அவங்க சொந்த போட்லேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே போயிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து ஷாப்பில் நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்காக தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷாப்பில் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம் இந்த பிளேஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு வீட்டுக்கு வாசல்ல வந்து இவ்வளோ பெரிய போட்டோஸ் வந்து நிறுத்தி Thank <laughs> you. பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி ஷாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம் ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி தோணுது எப்போவுமே நேச்சர் கூடவே வாழ்கிற ஒரு பிளஸிங் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதோட சேலஞ்சஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க பட் ஸ்டில் நேச்சரோடு இருக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கின உடனே மேடம் குறைய சந்தோஷம்தான் அண்ட் இந்த வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே சோ போட்ட வந்து உள்ள பார்த்துட்டோம் பட் வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கவே இல்லைல்ல வாங்க போட்டோட புல் வியூவை வெளியில இருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸ்நாக்ஸுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பழம்புரிக்கு பார்த்தலாம் ஆனியன் பக்கோடா கேட்டிருந்தோம் ஸோ டீ ஆனியன் பக்கோடா அதுக்கப்புறமா கேரளா சிப்ஸ் பிஸ்கெட்ஸ் அப்புறம் குழந்தைக்காக ஸ்பெஷலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் அவங்களோட மெனுலையும் இருக்கில்ல நாங்களும் அவங்கக்கிட்ட கேட்கல அவங்களாவே குழந்தைக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நைஸ் ஆஃப் தெம் அண்ட் ஸ்நாக்ஸுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப நல்லா குக் பண்ணி கொடுத்தாங்க டீ குடிச்சிக்கிட்டே நாங்கள் இந்த பியூட்டிஃபுல் வியூவை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் நம்மளோட இந்த டேக்கான போட் ரைட் வந்து ஆக போகுது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல லேக்ல வந்து போட் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது ஸோ அதனால போட் வந்து எல்லா போட்டுமே அவங்களோட டெக்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இந்த போட்டை வந்து இவங்களோட ரெசார்ட்லேயே ஹால்ட் பண்ணுவாங்க சன்செட் பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு தான் பெரிய டாஸ்க் ஸோ நாங்க வந்து குழந்தைய வந்து அந்த ரெசார்ட்ல விளையாட அமைச்சுட்டு அவசர அவசரம் பர்த்டே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சர்ப்ரைஸா நிறைய பெப்பா பிக் தீம்ல குவிக்கா டெக்கரேஷன் முடிச்சாச்சு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நல்லா ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா நைட் டின்னர் ரெடியாக இருந்தது டின்னர்லேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது லைக் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ டின்னர் சாப்பிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் நாங்கள் தூங்கிட்டோம் குட் மார்னிங் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வந்த பியூட்டிஃபுல் மியூசிக் நேச்சர் சிம்ஃபனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் திருப்பியும் ஒரு ஒன் ஹவர் ஷார்ட் போட் ரைடுக்காக போட் கிளம்பிடுச்சு நம்ம போட் மட்டும் இல்லை எல்லா போட்டுமே இப்போ வந்து அந்த ஷார்ட் ரைடுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கு ஸோ இந்த ஷார்ட் ரைட் முடிக்கும் போதே நம்மளுக்கு பிரேக்ஃபஸ்ட்டும் வந்துட்டோம் பிரேக்ஃபஸ்ட் இந்த போட் ரைட் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம மார்னிங் செக் பண்ற மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்கும் போது இந்த ஒரு சர்ச்ச வந்து காமிச்சாங்க அண்ட் இதுதான் வந்து வி மூவி வந்து ஷூட் பண்ண சர்ச்சா ஐ மீன் வினய் தாண்டி வருவாய படம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மூவி வந்து இந்த சர்ச்ல தான் ஷூட் பண்ணாங்களாம் த்ரிஷாவோட அந்த வெட்டிங் சீன்ஸ் மேரேஜ் கேன்சல் ஆன மாதிரி காட்டுவாங்க இல்லையா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்ச்ல தான் ஷூட் பண்ணாங்களாம் அண்ட் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துடுச்சு ஸோ மார்னிங் வந்து என்னோட ஃபேவரட் கேரளா ஃபுட்ஸ்லாம் இருந்தது ஸோ கடலைக்கறி இருந்தது கூடவே வந்து புட்டு ஐ மீன் புட்டு கடலை கறி கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருந்தது ஃப்ரூட்ஸுக்கு வந்து வாட்டர்மில்லன் பைனாப்பிள் அதை தவிர வந்து ப்ரெட் டோஸ்ட் கொடுத்துருந்தாங்க வாட்டர்மில்லன் ஜூஸும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கூடவே வந்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு அதையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளோட போட் இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு ஒன் ஹவர் ரைடை முடிச்சுட்டு அண்ட் இதோட நம்மளோட இந்த அமேசிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்த ஹவுஸ் போட் ரைட் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்கான டைமும் வந்துடுச்சு மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் செக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரைட் முடித்ததுக்கப்புறமா செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட போட் மட்டும் இல்லை ஸோ இவங்கக்கிட்ட டோட்டலாக சிக்ஸ் டு செவன் ஹவுஸ் போட்ஸ் இருக்குது எல்லா போட்டுமே வந்து ரெசார்ட்டுக்கு ரிட்டன் வந்துடுச்சு மார்னிங் அண்ட் எல்லா போட்லேருந்தும் எல்லோரும் வந்து செக் அவுட் இருந்தாங்க செக் அவுட் டைமிங்கில் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கில்ல நம்ம போட்டிங்க ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மெல்லமாக நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாமே போதும் ஸோ நம்மளும் வெளியில் வந்துட்டோம் எல்லா ஹவுஸ் போட்டுமே நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ளேஸில் பார்க் பண்ணிட்டாங்க போட்டெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்தது அண்ட் இதோடு நம்ம இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்